எல்லோருக்கும் வணக்கம். இது பேலியோ பயனாளர் ஒருவரின் நேர்காணல் வீடியோ. பயனாளரின் பெயர் திருமதி நீபா. இவர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நடிகை. இவர் கலைஞர் டிவியில் மிகவும் பிரசித்தமான டான்ஸ் ரியாலிட்டி ஷோவான மானாட மயிலாட சீசன் போரின் டைட்டில் வின்னர். இவர் தனது பேலி அனுபவத்தை இந்த நேர்காணல் வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறார். வாருங்கள், நேர்காணலுக்குள் செல்வோம். வணக்கம் நீபாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீபாஜி, நீங்க வந்து 100 நாட்களுக்கு முன்பு எங்களோட நிறுவனமான பலிட்டர் நியூட்ரிகேருக்கு வந்து பேலிய உணவு முறை எடுக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணீங்க. ஸோ நாங்க வந்து எங்களோட டயட்டிஷியன்ஸ் மூலமா உங்களுக்கு பேலிய உணவு முறை சார்ட் கொடுத்தோம். அப்புறம் 100 நாள் உங்களை கண்காணிப்பு செய்தோம். ஸோ நீங்க கிட்டத்தட்ட 12 கிலோ வரை எடை குறைச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த பேலிய அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல் கேள்வி நீபாஜி, நீங்க வந்து பேலியோ தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களின் எடை எவ்வளவு இருந்தது? உங்களோட உடல் பிரச்சனைகள் என்னவா இருந்தது? அதிக எடையால நீங்க அடைந்த சிரமங்கள், உடல் சிரமங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நீபாஜி. சோ இருந்தேன், என்ன பண்றது ஏது பண்றது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா எனக்கு உடல் வயசுல வந்து எதுவும் பெருசா தெரியல. பட் இருந்து ஈவனோ நமக்கு ஆடும் போது முதல்ல எல்லாம் வந்து கொஞ்சம் பெசிபிலிட்டியா இருக்கும் உடம்பு, கை கால்லாம் தூக்கி ஆடணும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆடும் போது, கொஞ்சம் மூச்சு வாங்குறதுலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. அதனால வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம இப்ப போட்டோஸ் எடுக்கும் போது ஒல்லியா இருக்கவங்க போட்டோ எடுக்கும் போதே செல்ஃபி எடுக்கணும்னா கொஞ்சம் தெரியும் நம்ம ஃபேஸ் நல்லா ப்ளோட்டட் ஆயிடுச்சு. 72 கேஜிஸ்னா செம்ம ப்ளோட்டடா இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு செல்ஃபி எல்லாம் எடுக்கணும்னா எனக்கு போட்டோஸ் எடுக்க பிடிக்காது. ஏன்னா அந்த டைம்ல நான் நிறைய போட்டோஸ் எடுத்துக்கவே மாட்டேன், என்னோட போட்டோஸ் அப்லோடும் பண்ணிருக்க மாட்டேன். இதுல சோசியல் மீடியாஸ்ல எதுவும் அப்லோடும் பண்ணல. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேட்டா இருக்குமோன்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணும் டயட்டு, பட் எதுவும் பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. சோ ஃபார் இப்போ உங்களை கண்டுபிடிச்சதுனால உங்க எப்படி என்ன சொல்றது எனக்கு ஒரு வரம் மாதிரி ஆக்சுவலி கிடைச்சிங்க. உங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி இப்போ எனக்கு இப்போ என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா 72 இருந்தேன், இப்போ என்னோட வெயிட் வந்து 16. சோ 12 கேஜிஸ் வந்து நான் இழைச்சிருக்கேன். தேங்க்யூ சோ மச் சார். சீரியஸ்லி வெல்கம் வெல்கம் நீபாஜி, ரொம்ப சந்தோஷம் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அடுத்த கேள்விக்கு போலாம். பேலியோ வந்து லோ கார்ப் உணவு முறைன்னு சொல்லுவோம், இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்னை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்க? இந்த உணவு முறையில நீங்க வந்து விரும்பி உண்ணக்கூடிய அரிசி கோதுமை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்க சொன்ன போது உங்களுக்கு மனசு என்ன தோணுச்சு? ஓகே, நீங்க 3 கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் ஒவ்வொன்றா ஆன்சர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறது, ஆக்சுவலி வந்து எவ்வளவு டயட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், பட் எதுவா இருந்தாலும் இப்போ டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது முடிக்கும் போது கரெக்டா இருக்கு, அதுக்கு மறுபடியும் நம்ம ஏதாவது சாப்பிடறா மறுபடியும் ஃப்ளோட் ஆயிடும், இப்படியேதான் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து நான் வந்து நிகாஷினி திவ்யான ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தேன். அவங்க வந்து என்னன்னா செம்மா ப்ளோட்டடா இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா நல்லா இழைச்சிட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு அங்கேயும் மீட் பண்ணனால அப்போ கேட்டு என்ன பண்ண எப்படி இப்படி இழைச்சிட்டேன்னு ஏதாவது சொல்லு, என்னால இழைக்கவே முடியல என்னோட உடம்பு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னப்போ அவ தான் ஆக்சுவலி வந்து நான் இந்த மாதிரி பாலியோ பண்ணிட்டு இருக்கேன், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது, ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சம் சீட் பண்ணுவேன், ஆனா எனக்கே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நீ சீட் பண்ணாம பண்ணதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நம்பர் அவங்க எனக்கு கொடுத்தாங்க. சோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களை போன் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க நேர்ல ஒரு வாட்டி வாங்க வந்து பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க நீங்க பண்ணுங்கன்னு சொன்னீங்க. பட் நான் நேர்ல வந்தப்போ ஆல்மோஸ்ட் நைட் 9:00 வந்து நினைக்கிறேன், நீங்க 1.5 hours. ஆனா யாரா இருந்தாலும் அந்த டைம்ல வந்தாலும் அவ்வளவு நேரம் பேசுவாங்க, அவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கலாம் தெரியாது, ஆனா அவ்வளவு அழகா ஒரு 1.5 hours உட்கார வச்சு எனக்கு புரிய வச்சு அது எப்படி என்ன ஏது என்ன எப்படி பண்ணா அது செட் ஆகும், எப்படி பண்ணனா அது செட் ஆகாது, இதெல்லாம் வந்து கிளியரா சொல்லி நான் கூட உங்களுக்கு கேட்டேன். பாலியோ விட்டதுக்கு அப்புறம் வெயிட் போடுமா, ஏன்னா இப்ப நிறைய டயட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு வெயிட் போடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினாலே பண்ண மாட்டேங்குது, இது விட்டதுக்கு அப்புறம் வெயிட் போடுமா அப்படின்னு எல்லாம் கேட்ட போனா நீங்க வந்து அது கரெக்டா மெயின்டைன் பண்ணா போகாது, அதோட மெயின்டெனன்ஸ் சார்ட் தான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தது. சோ நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நமக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கை, ஓகே நம்ம இழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்பீச்சா இருந்தது. ஆக்சுவலி அந்த ஒரு டேவை நான் வந்து உங்களை பாக்கலன்னா இன்னைக்கு நான் இப்படி உட்கார்ந்துருப்பேனான்னு எனக்கு தெரியல, இப்படி உடம்பு அழைச்சு உட்கார்ந்துருப்பேனான்னு தெரியல. ஒன் மோர் திங், மூணாவது வந்து என்ன கேட்டீங்க லைக் சாப்பாடு கோதுமை எல்லாம் சாப்பிடாம இருக்கும்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்க. நான் ஒரு சாப்பாடு பைத்தியம், அந்த ஃபுடி
எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமானது வந்து சாப்பாடுனா ரைஸ். நமக்கு எனக்கு தயிர் சாதம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரைஸ் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், ஆனா எதையுமே தொடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இவன் ஷார்ட் ஆகி ஐயோ நம்மளால சத்தியமா முடியாத போல இருக்கு, அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டோம் இதோட அப்படின்னு நினைச்சேன். பட் நான்வெஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சோ நான்வெஜ் இதுல ஆட் பண்ணலாம்னு சொன்னீங்க. அதனால வந்து ஒரு ஓரளவுக்கு ஓகே நான்வெஜ்ஜா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து ஒரு தேத்திக்கிட்டோம், லைக் நான்வெஜ்ஜா இருக்கல சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான்வெஜ் மட்டுமா அதை சாப்பிட்டு நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கோதுமை சாப்பிட கூடாதுன்னு சொன்னப்ப ஆரம்பத்துல ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருந்தாலும் நல்லபடியா நீங்க கடைபிடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்விக்கு போலாம் ஜி. பேலியோ உணவு முறை மூலமா உங்களால நிச்சயம் எடை குறைக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது? நம்பிக்கை நட்சத்திரமா ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க கொடுத்த அந்த அட்வைஸ் தான், நீங்க கொடுத்த அட்வைஸ் அப்புறம் வந்து நீங்க சொன்னீங்க தெரியுமா, எல்லாரும் வந்து ஒரு டயட் சார்ட் கொடுத்துட்டு விட்டுருவாங்க, யாரும் அதை ஃபாலோ எல்லாம் பண்ண மாட்டாங்க, இவங்க பண்றாங்களா இல்லையா, ஆனா டெய்லி நீங்க என்ன டார்ச்சர் பண்ணி இது பண்ணீங்களா அதை பண்ணீங்களா, ஏன் இவ்வளவு சாப்பிட்டீங்க, ஏன் அவ்வளவு சாப்பிட்டீங்க, இது இவ்வளவுதான் இருக்கணும், அது அவ்வளவுதான் இருக்கணும், நிறைய எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி சொல்லி கொடுத்து டெய்லி ஒரு அக்ஷர் நோட் எடுக்கும் பாத்தேன். டெய்லி நான் அந்த நோட்டை காமிச்சிருக்கோம், எப்படி எழுதி நான் காமிக்கிறேன், எப்படி எங்களோட டெய்லி ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கறதுல, அந்த டெய்லி ரிப்போர்ட் எல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா அத ப்ராப்பரா நீங்களா இருக்கட்டும், லைக் புவனேஸ்வரி மேமா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகா வந்து கொண்டு போனீங்க, ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்படி யாராவது நம்மள பின்னாடில இருந்து குத்திட்டே இருக்கலன்னா கண்டிப்பா யாரும் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் அவங்க கட்டாயம் டெய்லி ரிப்போர்ட் அனுப்பணும், எங்களோட டயட்டீஷியன்ஸ் வெல் ட்ரெயின்ட், அவங்க டெஃபினட்டா ரிவ்யூ பண்ணி ஃபீட்பேக் கொடுப்பாங்க, சரியான உணவு சரியான அளவில் சரி நேரத்தை எடுக்கிறாங்களா அப்படிங்கறது டெஃபினட்டா செக் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லா சப்போர்ட்டும், ஈவன் கிளைண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை உடல் பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கறது எல்லாமே ப்ராப்பரா செய்யறோம். அதனாலதான் இந்த அளவுக்கு உடல் எடை எங்களோட கிளைண்ட்னால குறைக்க முடியுது ஜி. ஸோ உங்களை மாதிரி நல்ல நல்ல கிளைண்ட்ஸ் நல்லா ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க, ஸோ அதையும் நான் வரவேற்கிறேன். அது மட்டும் இல்ல ஜி, ஆக்சுவலி எப்பயாவது என்னைக்காவது சீட் பண்ணணும், லைக் என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே வந்தது, என்னோட பொண்ணு பர்த்டே வந்தது, நடுவில் அவங்க கேட்பேன், சார் இன்னைக்கு ஹஸ்பண்ட் பர்த்டே ஏதாவது சாப்பிடலாமா, இல்லை பொண்ணு பர்த்டே ஏதாவது சாப்பிடலாமா, நீங்க பரவாயில்ல ஓகே அன்னைக்கு உங்களே எடுத்துக்கோங்க என்ன என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்களா அதெல்லாம் நீங்க வந்து ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு கட்டு கட்டிட்டு வரணும் அதான் நீங்க சொன்ன மாதிரி ஓவரா வெயிட் எல்லாம் கெயின் ஆகல அப்படியேதான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து வெயிட் ஒரு ஒன் டே டூ டேஸ்ல இருக்கும் முடிஞ்சது அதுதான் இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்தாலும் இது வந்து நம்ம டெடிக்கேட்டடா பண்ணோம்னா கண்டிப்பா இதுல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அருமையான ஒரு முறை இந்த காலியோங்கிறது ஆனா அந்த சீட் பண்ணாம பண்ணணும்
எனக்கு உங்களை உங்களை பத்தின ஒரு அபிப்பிராயம் ரொம்ப நான் ரொம்ப ஹையா நினைச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டது ஒரு நிகழ்ச்சி ஜி ஞாபகம் இருக்குங்களா நீங்க வந்து இரவு 11 மணிக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்ப வந்து உங்களுக்கு ஒரு சீன் சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் என்ன சொன்ன உங்க விருப்பம் ஜி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை கூடும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனா கழிச்சு நீங்க எனக்கு திருப்பி போன் பண்ணி சொன்னீங்க ஜி நான் சொல்லுங்க நீங்க நான் கையில ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டேன் பாக்ஸ் வச்சுட்டு அந்த பொண்ணு இப்படி ஊட்டுவான் ஊட்டும் போது அப்படியே சாப்பிடற மாதிரி இருக்கும் ஷார்ட் கட்டுவாங்க துப்பிடுவேன் வாயிலே வச்சுட்டு வச்சுட்டு அப்படியே துப்பி துப்பி விட்டே அந்த இது ஃபுல்லா ஒண்ணுமே வாயில வைக்கல நான் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ரொம்ப பெருமைப்பட்டேன் ஜி உண்மையை ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் என்னோட எல்லாத்துலயும் போய் சொன்னேன் நீதா மேடம் வந்து இந்த மாதிரி இவ்வளவு சின்சியரா அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க ரொம்பவே அப்ரிசியேட் பண்ணணும் அதனாலதான் ஜி கரெக்டா உங்களால உடல் எடை குறைக்க முடிஞ்சது நல்லபடியா அடுத்த
ஸ்மால் அண்ட் லூஸா இருக்கு. எல் ல இருந்து இப்ப எஸ் க்கு வந்துட்டீங்க. ஆமா எல் ல இருந்து எஸ் ஏனா நம்பவே முடியாது. எஸ் க்குலாம் ஜென்மத்துக்கு வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சைஸ் சத்தியமா சொல்றேன். பட் எப்படி நான் வந்து எஸ் க்கு வந்து எனக்கு தெரியல அந்த Dress எனக்கு போட்ட உடனே வந்து சந்தோஷம் இருக்கு. ஐயோ அப்பா நான் என் பர்த்டேக்கு வந்து எஸ் ஓட ஒரு டாப் தான் எடுத்து வச்சிருந்தேன். குட்டா வாங்கணும் வாங்கி அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். பட் 24th என் பர்த்டே வருது அந்த டாப் எஸ்ல எடுத்து வச்சிருந்தேன். அதே மாதிரி மதர்ஸ் டேக்கு எஸ்ல தான் ஒரு டாப் எடுத்து வச்சிருந்தேன். இந்த ரெண்டு அந்த ரெண்டு Dress போட்டதுக்கு நினைச்சாகணும். அதுதான் மைண்ட்ல செட் பண்ண எஸ் போட்டு லூஸா இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் ஐயோ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்தது. எந்த ஒரு மொழியும் இதுல எங்க கம்பெனியோட பங்கு அதாவது எங்களோட டயட்டீஷியன்ஸ் ஓட பங்கு பற்றி உங்களோட கருத்து என்ன? நம்ம ஒரு நாள் இப்போ டெய்லி ரிப்போர்ட் போடலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மெசேஜ் வரும், ஏன் டெய்லி ரிப்போர்ட் போடல, உடனே எடுத்து போடுங்க டெய்லி ரிப்போர்ட் இன்னைக்கு வேணும் நாளைக்கு. அது ரொட்டீன் அதை கேட்கறாங்க தெரியுமா, எந்த ஒரு இடத்துல ஒரு ரொட்டீன் இருக்கோ அந்த இடத்துல வந்து டெஃபினட்டா வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்ப வந்து அவங்க இப்ப அவங்க தானே அவங்க உடம்பு குறைக்கிறது அவங்களுக்கே அக்கறை நம்ம எது கேட்கணும் அப்படின்னு விட்டாங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. ஆனா அப்படி விடாம நாங்க இழைக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி என்ன சொல்றது அந்த ஒரு 100 days நீங்க வந்து எங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றீங்க வாக்கு கொடுத்தீங்க, அந்த 100 days ஒரு நாள் கூட எங்களை மிஸ் பண்ணாம பின்னாடியே ஃபாலோ பண்ணி அதை வந்து இப்படி சாப்பிடணும் இல்ல இன்னைக்கு இது அதிகமா சாப்பிட்டுருக்கீங்க தண்ணி கம்மியா குடிச்சிருக்கீங்க 2 liters தண்ணி நீங்க குடிச்சாகணும் இதை இது பண்ணும் அப்படிலாம் நீங்க கைட் பண்ற இதுதான் சத்தியமா சொல்றீங்க. கைடன்ஸ் மட்டும் நமக்கு இருக்கலன்னா நம்மளால வந்து லைக் அந்த ஒரு முயற்சியோட போயிருக்க முடியுமா, ஒரு கான்பிடன்டோட போயிருக்க முடியுமான்னு தெரியாது. யார் ஒருத்தருக்கும் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் நம்ம புஷ் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் அடுத்த வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் 36 hours ஃபாஸ்டிங் இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நாங்க கிளியரா சொல்லுவோம், கலோரிகள் உள்ள எந்த உணவு சாப்பிடக்கூடாது, உங்களோட ஈட்டிங் விண்டோல தான் சாப்பிடணும். இந்த ரெண்டு விஷயத்த கரெக்டா கடைபிடிச்சாலே உடல் எடை கட்டாயம் குறைஞ்சு. இது நீங்க உங்க விஷயத்துல நீங்களும் பாத்துட்டீங்க இல்லைங்களா? 36 மணி நேரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நீங்க 36 மணி நேரம் பேக் டு பேக் இருந்தீங்க, 3 டைம்ஸ் இருந்தீங்க, அது வந்து இதுவரைக்கும் யாரும் பண்ணல அந்த மாதிரி. இட்ஸ் கிரேட் எஃபர்ட். Thank you. கிரேட் எஃபர்ட். நீங்க இத்தனைக்கும் ஷூட்டிங்க்கு நடுவுல இது இருந்தது உண்மையிலே தட் ஹஸ் ஹெல்ப் யூ டு ரிடியூஸ் மோர் வெயிட். கடைசியா நீங்க ஒரு 3 கிலோ ஃபாஸ்டாவே குறைஞ்சீங்க இந்த 37 தான். ஸோ மொத்தத்துல எங்களோட பல்லிட்ட நியூட்ரிகேரோட சர்வீஸ்ல நீங்க ஹாப்பி தான் இல்லைங்களா? பயங்கர ஹாப்பி ஜி. ஆனா இப்பவே சொல்ற 60 ஓட நிறுத்த மாட்டேன், நான் உங்களை மறுபடியும் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். கடைசி கேள்வி, நீங்க வந்து பேலியோ உணவு முறைக்கு முன் நீங்க வந்து 72 கிலோ இருந்தீங்க, 100 நாள்ல 60 கிலோ வந்தீங்க, 12 கிலோ குறைச்சிங்க. கேள்வி நம்பர் 1, நீங்க இப்ப எப்படி உணர்றீங்க? 1. 2, இந்த உணவு முறை பற்றி நீங்க மத்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி உணர்றேன்னா, நான் வந்து லைட்டா ஃபீல் பண்றேன். இப்போ நானா போய் வாண்டடா போட்டோ போஸ்ட் கொடுக்குறேன். நான் நடுவுல வந்து இந்த டிக்டாக்ல எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன், டிக்டாக்ல எனக்கு வெறுத்து போச்சு, நடுவுல நான் ஸ்டாப்பே பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப வெயிட் போட்டிருந்தாலும் எனக்கு பிடிக்கல எதுவுமே பண்றதுக்கே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் மறுபடியும் வந்து என்னோட இந்த சோசியல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப வெயிட் போட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு மீடியம் ஏஜ் ஆனாலும் நம்ம கூட்டு போய் அம்மா விஷயம் அந்த விஷயம் இந்த விஷயம் கொடுப்பாங்கன்ற ஒரு பயத்தினாலேதான் ஆக்சுவலி நான் வந்து ஜாயின் பண்ணேன். பட் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணலாம், ஏன்னா எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க, அந்த ரேஞ்சுக்கு பண்ணலாம். பட் பெரியவங்களுக்கு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால அந்த மாதிரி நிலைமை போக கூடாது அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து வெளியிலதான் ஆக்சுவலி நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம நல்லாவே வெயிட் லாஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறத நினைக்கும். அது இல்லாம இந்த சாப்பாடு இந்த உணவு முறையை பத்தி சொல்லணும்னா நிஜமாலே ஹெல்த்தியா தான் சொல்லிருக்கு. ஆனா நிறைய பேர் நினைப்பாங்க ரைஸ் என்ன சொல்றது கோதுமை எல்லாம் இல்லாம எந்த மாவு ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாம எப்படி இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நீங்க அது ஆக்சுவலி எப்படி சொல்றது ஆதிகாலத்து உணவு முறைன்னு சொல்லலாம் இது. அந்த ஆதிகாலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் அவங்க அந்த வேட்டையாடி அந்த மானோ ஏதோ சம்திங் அந்த மாதிரி நான்வெஜ் இப்படிதான் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆமா, அவங்க ஹெல்த்தியா இருந்தாங்க. சோ அந்த அந்த முறையை நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ற தப்பு நினைக்கிறேன். வெளிநாட்டு உணவு முறையை சாப்பிடறது போல நம்மளுடைய உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணா டெஃபினட்டாவே நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நினைக்கிறேன். இப்ப எனக்கு மட்டும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா என் ஃபேமிலியிலயும் அந்த பழக்கத்தை ஜாஸ்தி பண்ணிப்பேன். நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறேன், நிறைய கீரை சாப்பிடுறேன், நான்வெஜ் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுறேன். லைக் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுறேன், அதனால கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. இந்த கொரோனா காலத்துல வந்து பேலியோ உணவு முறை நம்மளோட உடல் எதிர்ப்பு சக்தியை நல்லா மேம்படுத்துது. முக்கியமா கொரோனா வந்தால் மரணத்தை தழுவுவது யாருன்னு பாத்தீங்கன்னா, கோமோபிலிட்டின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் உள்ளவங்க, ஹை பிபி உள்ளவங்களுக்கு தான், ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு தான் நிறைய பாதிக்குது, அவங்க தான் இறக்குறாங்கன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ பேலியோ உணவு முறையில உடல் எடை குறைக்கிறோம், 1 டயபெட்டிஸ் டோட்டலா ரிவர்ஸ் பண்றோம், ஹை பிளட் பிரஷர் குறையுது. ஸோ இந்த காலகட்டத்துல எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறை பெரியோ கீட்டோ டயட். டெஃபினட்டா இது வந்து எல்லாத்துக்கும் உதவ போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி ஜி, உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த இன்டர்வியூ தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் ரொம்ப நன்றி சொல்றேன் சார். ஏன்னா நீங்களும் உங்க டீமும் இருக்கலன்னா, நீங்க உங்களோட சப்போர்ட் இருக்கீங்கன்னா இன்னைக்கு நான் என்னோட இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு மாதிரின்னு தெரியல. ரொம்ப 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 நன்றி உங்களுக்கும் உங்க டீமுக்கும். ஓகே, மேலும் மேலும் உங்களது திரைப்படத்துறையில நீங்க வளர்ந்து நல்ல அளவு நல்ல லெவலுக்கு போகணும்னு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.